ஆரணி அருகே காதலியின் தந்தை தாக்கியதால் மனமுடைந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் கஸ்தம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஏழுமலையின் மூத்த மகன் சாமராஜ் சென்னையில் உள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். இவரும் கஸ்தம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகளான ஈஸ்வரியும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஈஸ்வரி 12ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் இவர்களது காதல் விவகாரம் ஈஸ்வரியின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் ஈஸ்வரியை உறவினர் மகனுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஈஸ்வரியும் காதலனை மறந்து திருமணத்திற்கு தயாரானதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சாம்ராஜ் தனது நண்பர்களுடன் ஈஸ்வரியின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டுள்ளார். அப்போது ஈஸ்வரியின் தந்தை வெங்கடேசன் சாம்ராஜை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் மடைமுடைந்த சாம்ராஜ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த சாம்ராஜின் உறவினர்கள் ஈஸ்வரியின் தந்தை வெங்கடேசனை கைது செய்ய கோரி களம்பூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் வெங்கடேசனை கைது செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது.